இந்த பாவர்ட்டி வந்து விரயமாறது நல்லது தானே? 19, 20 இந்த ஆண்டுகள்லாம் படாத பாடுபடுத்திருச்சு. ஏன்னா சனி வந்து ஐடி துறைக்கு எதிரான ஒரு கிரகம், தூக்கத்தை கெட்டுத்தே தீருவார். விட்டு பிரிஞ்சு நீங்க வேற ஊருக்கோ இல்ல அவங்க வேற ஊருக்கோ போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இன்னமும் சிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களும் இருக்காங்க. வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் உடன்பிறப்புகளும் எனது ரசிக பெருமக்களும் எனது சப்ஸ்கிரைபர்களையும் எனது நண்பர்களையும் எல்லோரையும் அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்த ஸ்பெஷல் எடிஷன்ஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிற வரிசையில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த விஷயங்களை பற்றி பேசி கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரிஷபராசி, அதாவது பிரம்மாண்ட விரயத்தை நாடி செல்லும் ரிஷபராசி. பிரம்மாண்ட விரயத்தை நாடி செல்லும் ரிஷபம்னா உடனே வந்து என்ன விரயம், எதனால் விரயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இப்போ வந்து ஒரு வீட்டில் தர்திரம் விரயம்னு இருக்குது. தர்திரம்ங்கிறது வறுமை. வறுமைன்னா என்ன? பாவர்ட்டி. இந்த பாவர்ட்டி வந்து விரயமாகிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம், அது பாசிட்டிவாக. ஸோ தர்திர யோகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் சொல்லும்போது. அது தர்திர யோகம்னா நல்லதா? அது தர்திர யோகம் கெட்டது. அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசங்களை. இப்போ ரிஷபராசிக்கு தற்சமயம் என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது ஒரு 1-2 வருஷத்துக்கு அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். ரிஷபராசிக்கு இதனால் வரை பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஜனவரி 17ஆம் தேதி 10ஆம் இடத்திற்கு பெயர்ந்துட்டார். ரிஷபராசியின் எதிரியான குரு பகவான் 12ஆம் இடத்தில் மேஷராசியில் இருக்கிறது ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் சரியான விஷயம். அடுத்தது ராகு கேது பயிற்சி செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. சரியான தேதி என்பது நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஆனால் ராகு கேது பயிற்சியானது கிட்டத்தட்ட செப்டம்பர் 3ஆம் வாரம் நடைபெறவிருக்கிறது. அப்பொழுது கேது பகவான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வருவார், ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கு செல்வார். 5ஆம் இடத்துக்கு ராசியின் உங்கள் ரிஷபராசியின் 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய கேது, உங்கள் ராசியின் 11ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சனி. இதுதான் அமைப்பு. மிச்ச கிரகங்கள்லாம் சுழன்றுக்கிட்டே இருக்கும். இப்போது முக்கியமாக நம்ம சனீஸ்வர பகவான் எடுத்துப்போம். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ரிஷபராசிக்கு நல்லா தான் இருந்தது. அதாவது ரிஷபராசிக்கு அஷ்டம சனி காலகட்டங்கள் என்பது 19, 20 இந்த ஆண்டுகள்லாம் படாத பாடுபடுத்திடுச்சு. அதுலேருந்து மீண்டு வந்து ரிஷபராசி என்பவர்கள் ஏதோ ஒன்று சமாளித்து உயிர் பிழைச்சி வந்து சில பேர் ஜெயித்தவங்களும் இருக்காங்க. இன்னமும் சிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களும் இருக்காங்க. மொத்தத்தில் ரிஷபராசி என்பவர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட பாடு, நீங்கள் அனுபவித்த வலி ரணம் என்பதற்கு அளவுகோல் வந்து இருக்க வாய்ப்பில்லை. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அஷ்டம சனியினால் நடந்தது. அடுத்தபடியாக பாக்யஸ்ரீ வந்து கடந்த ஒரு 1.5 வருஷமாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய பல ரிஷபராசி என்பவர்கள் இருந்தாலும் எல்லா ரிஷபராசி என்பவர்களுக்கும் இன்னும் விடியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதற்குள்ளேயுமே சனி வந்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு பெயர்ந்துட்டார் கும்பராசிக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள் எல்லோருக்கும் அல்ல, ரியல் எஸ்டேட் துறை, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த தொழில்கள், மெட்டல்ஸு இரும்பு தொழிற்சாலைகள், வாஷிங் லிக்விட், ஹோல்சேல் டீலர்ஷிப்பு சார்ந்த தொழில்கள் வேலை செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் நல்லதை செய்வார். மற்ற தொழில்கள் செஞ்சுட்டு சனீஸ்வர பகவான் நல்லது செய் நல்லது செய்னா அவர் நல்லது செய்ய மாட்டார். ரிஷபராசியில் இருக்கேன், ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு விடியலைன்னு சொன்னால் கஷ்டம்தான். ஏன்னா சனி வந்து ஐடி துறைக்கு எதிரான ஒரு கிரகம். அவர் 10ஆம் இடத்துல தொழிற்சாலத்தில் கோச்சார ரீதியாக இருக்கும்போது உங்களுக்கு தொழிலில் வேலையை விடும்படியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார். அப்புறம் ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடம் தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்கிறதுனாலையும் அந்த ரிஷபராசி என்பவர்கள் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல சனி வரும்போது உங்களுடைய 3ஆம் இடமான 12ஆம் வீடை அவர் பார்க்கும்போது தூக்கத்தை கெட்டுத்தே தீருவார். இப்போ இந்த உபாதைகள்லாம் இருக்கும். ரிஷபராசி என்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விரயம்னா உங்களுடைய 5ஆம் இடத்தில் வரக்கூடிய கேதுவும் 11ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவும் விரயத்தை ஏற்படுத்த தான் செய்வாங்க. எந்த மாதிரியான விரயத்தை ஏற்படுத்துவாங்க? பொருள் விரயமா அல்ல, பொருளாதார விரயமா அல்ல, பண விரயமா அல்ல, நிம்மதியாக விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், தூக்கத்தை விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை தவிர
சில நெருங்கிய உறவுகள் பிரியக்கூடும். பிரியதுனா இறந்து போவதில்லை, விட்டு பிரிஞ்சு நீங்கள் வேற ஊருக்கோ இல்லை அவங்க வேற ஊருக்கோ போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ ரிஷபராசி நண்பர்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி பேசுவோம். ரிஷபராசி நண்பர்கள் உடனடியாக செய்யக்கூடியது, ஈஸ்வரனை வழிபட வேண்டும். அதாவது தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு சென்று வர வேண்டும். இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய சிறப்புகள்லாம் இருக்குது. அதை தவிர ரிஷபராசி நண்பர்கள் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கக்கூடிய திரு ஆதீனம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வர வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு பல விதத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். அதாவது வாழ்க்கையில் நொழிந்து போன, தேய்ந்து போன, நம்பிக்கையே இல்லாத விஷயங்கள் வெற்றி பெறுவதும், அது மட்டுமல்லாமல் இதுவரை தேங்கி வந்த பொருளாதார நிலை என்பது முன்னேறி செல்லவும், வராத பதவிகளும், தேங்கி கிடக்கின்ற பதவி உயர்வுகளும், உங்களுடைய ஊதிய உயர்வுகளும் கைக்கு வரவும் எல்லாமே நடக்கணும்னா ரிஷபராசி நண்பர்கள் தஞ்சை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்தால் அவ்வளவு நல்லது. இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர்கிட்ட, எங்கள்கிட்ட தான் காமிக்கணும்னு சொல்ல, நல்ல ஒரு எந்த ஜோதிடர் இருந்தாலும் நீங்கள் காமிக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான், நீங்கள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம். இந்த விரயமானது எப்பேற்பட்ட விரயமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கணக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து கொண்டு இந்த விரயத்தை எப்படி கம்மி செய்ய முடியும், எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் இந்த விரயத்தை முழுமையாக நீக்க முடியும் என்பதை பற்றியும் நாம் பேசலாம். அப்போ ரிஷபராசி நண்பர்கள் ஒன்றும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்னதான் இருந்தாலும் ரிஷபராசி நண்பர்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி தான், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அவர் கேந்திரம் ஏறி தொழில்ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் அவர் சம்பந்தப்பட்ட தொழில் இல்லாத பட்சத்தில், ஐடி துறையில் இருக்கிறது, பேங்க்கில் வேலை செய்கிறேன், வேறு ஏதோ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன், சினிமா துறையில் இருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு சில குடசல்கள் வரும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் ஈடுபடும் போது அந்த பாதிப்புகளின் தாக்கம் என்பது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னெச்சரிக்கையாக ஈடுபடலைன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. வியாதி வந்துட்ட பிறகு அதை எதிர்கொள்கிறதுங்கிறது செலவு அதிகம், வலி அதிகம், அதோடைய எஃபர்ட் அதிகம், நேரம் வீணாகுது, எல்லாமே ஆகும். முன்கூட்டியே நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்கள்கிட்ட காமிங்க, உங்களுக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்கிறோம். ஆக நான் சொன்ன கும்பேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வரலாம். எல்லாத்துக்கும் மீறி நீங்கள் பசு மாடுக்கு அகத்தி கீரை கொடுக்கலாம். சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய நாகம் எங்கெல்லாம் இருக்கோ, பாம்பு பூத்து அங்கே சென்று பால் வந்து வழங்கலாம். பிராணிகள் பைரவர், பைரவர்னா நாய், இந்த நாய்களுக்கு உணவளிப்பது, தினமும் உணவளிப்பது மிக மிக நல்ல விஷயம். அதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் ஒரு பெரிய ஒரு இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்து பிராணிகளுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்க்கறது, அடிபட்ட ஜீவன்களுக்கு வந்து, வாயிலா ஜீவன்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது போல் பல நல்ல விஷயங்களை குறைஞ்ச இதில் அவங்க ஃப்ரீயாக கூட பண்ணிட்டு வராங்க. ஸ்பான்சர்ஷிப்லாம் கொடுக்கறதெல்லாம் வச்சு வச்சு நீங்கள் அந்த பெசநகரில் வந்து பிஎம்ஏடி அப்படின்னு இருக்க கூகுள் போட்டிங்கன்னா வரும், அவங்களுக்கு போய் நீங்கள் நல்லது செய்யலாம். பெங்களூர் மெடிக்கல் டிஸ்பென்சரின்னு ஏதோ ஒன்று இருக்குது, அவங்கள போய் நீங்கள் பார்த்து நீங்கள் நல்லது செய்யலாம். ஆகக்கூடி நீங்கள் வந்து பல உயிர் பிராணிகளுக்கு, பைரவர்கள் போன்ற நாய்களுக்கு வந்து, பைரவன் வந்து சிவனுடைய வாகனம் என்பதனால், சனி ஈஸ்வரன் என்பதனால் அவர்களது செய்யும் தொண்டானது உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகப்பெரிய ஏற்றத்திலும், ஒரு குட்டி நாயை தத்தெடுத்து வளர்த்தா கூட அவ்வளவு நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டியும் அந்த அந்த நாய் என்பது வந்து வாங்கி கொள்ளும் என்று சொல்லக்கூடியது. ஆகக்கூடி நீங்கள் வந்து உங்களுடைய அன்பை வாயிலா பிராணிகள் மீது செலுத்தலாம், இறைவனை வணங்கலாம், தர்ம காரியத்தில் ஈடுபடலாம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்பு சார்ந்த ரிஷபராசி நண்பர்களே, வாழ்க்கையில் நீங்கள் அத்துணை வெற்றிகளையும் மாபெரும் வெற்றிகளையும் குவிக்க வேண்டும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.